हलो एव्री वन इनकी नवंबर 24th 2021 हिंदू न्यूस अनालिसिस तमिल पाकल फर्स्ट न्यूस इंडिया यूएस कमिट टू लिंकिंग एकनॉमी अक्रॉस सेक्टर्स अब वह इंडिया यूएसकुमान और ट्रेड एग्रीमेंट और फोर इयर्स कल्ची मरुबडियो रिवाइव पन्नीरुपांग अदपति पाकला देन ब्रेकिंग दि आईस अभी अंदर पतनदा अब चामुंडेश्वरी डेवलपमेंट प्लान इनवाइट्स फ्लिक अब इतना और डेवलपमेंट प्लान वह चामुंडेश्वरी हिल स्टार्ट पड़ेद प्रपोसल को प्रसाद अभी स्कीम को की बट वो नया क्रिटिसाइज़ पड़ा अब पाकल देन स्टूडेंट्स टर्न टू प्राइवेट कोचिंग ड्यूरिंग पैंडमिक अब डेटा पॉइंट को पैंडमिक नया पे प्राइवेट स्कूल சரி கவர்மெண்ட் ஸ்கூலில் உள்ளவங்க சரி அவங்களுடைய பேரண்ட்ஸ் குழந்தைங்கள ப்ரைவேட் கோச்சிங்க்கு அனுப்புறது அதிகமாக இருக்குது அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ ஏன் பார்க்கலாம். தென் பாரத் கௌரவ் ஸ்கீம் ஐஸ் ரயில்வே டூரிசம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். தென் NABFIDs டு ஸ்டார்ட் ஆப்ரேஷன்ஸ் வித் லோன்ஸ் டு 190 ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்துட்டு NABFIDs அப்படிங்கிறது டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்காக மணி கொடுக்குற ஒரு இன்ஸ்டிடியூஷன் பேங்கிங் மாதிரி. ஓகே, ஸோ இவங்களை பற்றி பார்க்கலாம். இதான் வந்து இன்றைக்கான நியூஸ் ஆர்டிகல்ஸ். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் என்னென்னா இந்தியா யூஎஸ் பற்றி அவங்களோட ட்ரேட் சம்மந்தமானது தானே ஃபர்ஸ்ட் நியூஸ். ஸோ அவங்களோட ட்ரேட் பற்றி பார்க்கலாம். ஓகேவா, இந்தியாவுக்கும் யூஎஸ்க்குமான ட்ரேட் எடுத்து பார்க்கும்போது இந்தியாவுக்கு தான் சர்ப்ளஸ் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளோட எக்ஸ்போர்ட் தான் நம்மளோட இம்போர்ட் விட அதிகமாக இருக்குது. நம்ம யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான் யூஎஸில் இருந்து நம்ம இறக்குமதி பண்ணுறதை விட அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. இப்போ யூஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய ப்ராடக்ட் இந்தியன் எக்ஸ்போர்ட்டுக்கு அது ஒரு டாப் டெஸ்டினேஷனாக இருக்குது. 16% நம்மளுடைய டோட்டல் எக்ஸ்போர்ட்டில் நம்ம யூஎஸ்க்கு தான் பண்ணுறோம் அப்படின்றாங்க. தென் யூஎஸும் பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட இம்போர்ட்டில் 7% நம்ம 16% ஏற்றுமதி பண்ணுறோம் நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டில், பட் இறக்குமதி வந்து 7% பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. So US obviously நம்மளுடைய லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர். ஓகே, தென் ட்ரேட் பாலிசி ஃபோரம் இதை பற்றி தான் முக்கியமான நியூஸ். இதில் இந்தியா சைட்லேருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இருக்காங்கல்ல, ஸோ அதோடைய மினிஸ்ட்ரியிலேருந்து ஒரு பர்சன், அது போக யூஎஸில் யுனைடெட் ஸ்டேட் ஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவ் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை கோச்சேர் பண்ணுறாங்க. இதோட எய்ம் என்ன அப்படின்னா இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரேட்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் அதை ரெண்டையும் வந்துட்டு முதன்மையாக வச்சுட்டு தான் அதில் இன்னும் கொஞ்சம் நம்ம அடுத்த லெவலுக்கு போகணுங்கிறது தான் இவங்களோட எய்ம். இது 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கீம் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் இன்ஆக்டிவாக இருந்திருக்கும். இப்போ மறுபடியும் இதை வந்து ரிவைவ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ட்ரேட் பாலிசி ஃபோரம். சரியா, இப்போது நம்மளுக்கு இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பார்த்தாலே தெரியும், எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது இந்த ப்ளூ கலரில் அதிகமாக பண்ணுறோம், இம்போர்ட் வந்து ரெட் கலரில் தான் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ ட்ரேட் சர்ப்ளஸ் வந்துட்டு நம்மளுக்கு இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு தான் ஃபேவரிசமாக இருக்குது. ஓகேவா, ஸோ இதான் அதுலேருந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நம்மளுடைய எக்ஸ்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் யாருக்கு வந்துட்டு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம யூஎஸ்க்கு பண்ணுறோம். ஓகேவா, அதுக்கடுத்து யூஏஇ, தென் சைனா. பட் இம்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதிகமாக யார்கிட்டேருந்து இறக்குமதி பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட்டு சைனா இருக்காங்க, ரெண்டாவது தான் யூஎஸ் இருக்காங்க. எப்படி சைனா ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம ஈவன் ஒரு சின்ன டாய் கடைக்கு போனால் கூட அங்கே மேட் பை சைனா அப்படின்ட்டு வந்துட்டு டாய்லெலாம் எழுதிருக்கும்ல. ஸோ அதிகமாக நம்ம இம்போர்ட் யார்கிட்டேருந்து பண்ணுறோம்னா சைனாக்கிட்டேருந்து, பட் யாருக்கு அதிகம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா யூஎஸ்க்கு. சரியா, தென் இப்போ நம்மளுடைய இந்த இதில் என்னென்ன மேஜர் இவெண்ட் நேற்று நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இவங்க வந்துட்டு மினி ட்ரேட் டீல் அப்படிங்கிறத வந்துட்டு கன்க்ளூட் பண்ண அவங்களால முடிஞ்சிருக்காது. சரியா, இது போக இந்தியாவுக்கும் யூஎஸ்க்குமான டேரிஃப் இஷ்யூ இருக்கும். டேரிஃப் அப்படிங்கிறதுனா டேக்ஸ் சம்மந்தமான சில இஷ்யூஸ் இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி, அதெல்லாம் வந்துட்டு சரி பண்ணுறதுக்காக தான் நேற்று ஸ்டெப்ஸ் வந்து டேக்கன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, ஏன் வந்து நம்மளுக்குள்ளே இந்த 4 வருஷமாக இந்த ஃபோரம் வந்துட்டு ஆக்டிவாக இல்லை அப்படிங்கிறதுக்கு ரீசன் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், மினி ட்ரேட் டீல் வந்து நம்மளால் கன்க்ளூட் பண்ணியிருக்க முடியாது. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் யூஎஸ்க்குமான ட்ரேட் இஷ்யூ, ஏன்னா ட்ரம்ப் வந்து அப்போது அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்திருப்பார், அந்த டைமில் ஸ்டீல் மேலேயும் அலுமினியம் மேலேயும் அதிகமான டேரிஃப் விதிச்சிருப்பார். அப்போ அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா எதெல்லாம் நம்ம யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுவோமோ, இப்போ ஆல்மண்டு, வால்நட்டு, கேஷ்யூ, ஆப்பிள், சிக்பி, வீட், பீஸ், இதிலலாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா அதிகமான வரி வந்து விதிச்சிருப்போம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வரி அதிகமாக விதிச்சிட்டே இருந்திருக்கோம், இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்திருக்கும். தென் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்மளை ஜென்ரலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து நீக்கியிருப்பாங்க. ஆக்சுவலி அவங்க வந்துட்டு ஜிஎஸ்பி, அதாவது இந்த ஜென்ரலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு கொடுத்துருப்பாங்க. யார்கிட்டலாம் இந்த ஜிஎஸ்பி ஸ்டேட்டஸ் இருக்குதோ அவங்களுக்குன்ட்டு இப்போ வரி விலக்கு அந்த மாதிரி சில ட்ரேடில் வந்துட்டு ஃபேவரான சுச்சுவேஷன் வந்துட்டு யூஎஸ் கொடுப்பாங்க. ஓகேவா, ஏன் அப்படின்னா இது யூஎஸோடைய ட்ரேட் ஆக்ட் 1974 கீழே டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இது உருவாக்கியிருப்பாங்க.
அப்போ என்ன இருக்கும்னா நம்மளுக்கு ஜிஎஸ்பி ஸ்டேட்டஸ் எடுத்தோடனே நமக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்திருக்கும். அதனால தான் இந்த 4 வருஷமா நமக்குள்ள இந்த ஒரு அந்த ஃபோரம் வந்து ஆக்டிவா இருந்திருக்காது. அதுபோக ஃபோர்ட் ஹார்லி டிவிஷன் இதெல்லாம் வந்துட்டு யுஎஸ் கம்பெனிஸ். ஓகே, இவங்கலாம் கார்ப்பரேட் கம்பெனிஸ். இவங்களும் வந்து இந்தியால இருந்து வெளில போயிருப்பாங்க. இது அவ்வளவு தூரத்துக்கு பாதிப்பா வந்துட்டு யுஎஸ்க்கும் இந்தியாவுக்குமான ரிலேஷன்ஷிப்ல ஏற்படுத்தலனாலும் கூட இது ஒரு மேஜரான ஈவென்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த ட்ரேட் பாலிசி ஃபோரம்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் டேக்கன் பண்ணிருப்பாங்க நேத்திக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மார்க்கெட் ஆக்சஸ். ஓகேவா? ஸோ இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா யூஎஸ்ல வந்து மார்க்கெட் ஆக்சஸ் கொடுக்குறாங்க. எதுக்காகனா நம்மளுடைய மேங்கோஸ், கிரேப்ஸ், தென் மாதுளை பழம், அதுக்காக அது போக வைல்டு பஃபல்லோ மீட், அப்புறமேட்டு வைல்ட் காட் ஷ்ரிம்ப். ஷ்ரிம்ப்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ரால் மாதிரி சொல்லுவோம்ல, அதுதான். ஓகேவா? ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு அவங்க மார்க்கெட் ஆக்சஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்மளும் எதுக்கு மார்க்கெட் ஆக்சஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம்னா யூஎஸ்லேருந்து வர செரிஸ், போர்க், அப்புறம் அல்ஃபால்ஃபா இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நம்ம அவங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்குறோம். ஓகேவா? அது போக நான் ஆல்ரெடி சொன்ன இல்லையா, நம்மக்கிட்ட இந்த ஜிஎஸ்பி ஸ்டேட்டஸ் அவங்க எடுத்துட்டாங்கன்னு. ஸோ அந்த ஸ்டேட்டஸை நம்மளுக்கு மறுபடியும் வந்துட்டு ரீஸ்டோரேஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? ரீஸ்டோரேஷன் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து நம்மளுடைய வரி கொஞ்சம் கம்மியாகும், அப்புறம் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு ஈஸிலி ஆக்சஸ் கிடைக்கும் யூஎஸில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அதனால இந்தியாவுக்கும் யூஎஸ்க்குமான சப்ளை செயின் வந்து இன்டகிரேஷன் ஆகும். யூஎஸோடைய சைனீஸ் டிபெண்டன்ஸை வந்து கம்மி பண்ணி இந்தியாவை அவங்களுடைய ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா யூஎஸ்க்கு வந்துட்டு சில விஷயங்களில் சைனீஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அது வந்துட்டு குறையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, தென் சோஷியல் செக்யூரிட்டி டோட்டலைசேஷன் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ரெண்டு கண்ட்ரிக்கும் நடுவில் அவாய்டிங் டபுள் டாக்ஸேஷன் ஆஃப் இன்கம் வித் ரெஸ்பெக்ட் டு சோஷியல் செக்யூரிட்டி டேக்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. இப்போ சோஷியல் செக்யூரிட்டி டேக்ஸ் அப்படின்னு வரும்போது டபுள் டாக்ஸேஷன்னா என்னென்னா, இப்போது ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நான் தான் இருக்கிறேன் இந்தியாவிலே, நான் வந்து யூஎஸில் தங்கியிருக்கேன் அப்படின்னா, பட் நான் வந்துட்டு இந்த சோஷியல் செக்யூரிட்டி டேக்ஸ் மூலமாக யூஎஸில் நான் டேக்ஸ் பே பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் எந்த ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவில் இருக்கோ அந்த கண்ட்ரியோடைய இன்னொரு அந்த பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கிற கண்ட்ரி கூட நான் இந்த டேக்ஸ் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் இந்தியாவை சார்ந்தவா தான், ஆனாலும் நான் வந்து யூஎஸில் இருக்கிறேன், நான் அந்த சோஷியல் செக்யூரிட்டி டேக்ஸ் நான் அங்கேயே கட்டிட்டேன் அப்படின்னா, இந்தியாவுக்குன்னு தனியாக அந்த சோஷியல் செக்யூரிட்டி டேக்ஸ் நான் கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஒரே நபர் ரெண்டு இடத்துல வந்துட்டு டாக்ஸ் கட்டுறதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த டபுள் டாக்ஸேஷன் ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ரெண்டு கண்ட்ரிலையும் வந்து யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அது போக இப்போ ஃபார்மசூட்டிக்கல் யூனிட்ஸ், அதாவது கோவிட்னால வந்துட்டு என்னென்ன இன்ஸ்பெக்ஷன் டிலே இருந்துச்சோ, ஸோ அந்த டிலேவெல்லாம் அவங்க வந்து சரி பண்ணுறேன் இருக்காங்க. ஏன்னா யூஎஸ் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவாங்க. ஓகே, ஸோ அந்த இன்ஸ்பெக்ஷன் வந்து தள்ளி போக போக நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த மெடிசன் தயாரிக்கிறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அவங்க வந்துட்டு இங்கே நம்மளுக்கு எவல்யூஷன் மெத்தட் வந்துட்டு சீக்கிரமாக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் இந்தியாவுக்கு யூஎஸ்க்குமான பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது குளோபல் லெவலில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு சரி பண்ணுற மாதிரி இருக்கும். மல்டிலேட்ரல் பாடிஸ் கூட நாங்கள் வந்துட்டு இனிமேல் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். தென் ட்ரான்ஸ்பரன்சி, அப்புறம் ரூல் பேஸ்டு, முக்கியமான வேர்ட். ஓகே, ஸோ ரூல் பேஸ்டு குளோபல் ட்ரேடிங் சிஸ்டம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். ஓகேவா? அதுக்கப்புறமா இப்போ எத்தனால் பிளெண்டிங் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு தெரியும் இந்தியா வந்துட்டு இப்போ ரெனியூபிள் எனர்ஜி பார்த்து போயிட்டுருக்குறோம். ஓகேவா? ஸோ ரெனியூபிள் எனர்ஜி பார்த்து போகும்போது யூஎஸ் வந்து நம்மளுக்கு 20% எத்தனால் பிளெண்டிங் வந்து பெட்ரோல் கூட 2025 பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் பயலேட்ரல் என்கேஜ்மெண்ட் வந்துட்டு ரெண்டு பேரும் வச்சு டிஜிட்டல் எக்கனாமியை ப்ரமோட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். தென் இப்போது இன்டர்நெட் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இன்டர்நெட் மூலமாக நம்மளுக்கு இருக்கிற ஐடியாஸ், கூட்ஸ், சர்வீஸ் அதெல்லாம் வந்துட்டு ஃப்ரீயாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். ஓகே, அது போக இப்போ மியூச்சுவலி அக்ரீடு மூலமாக நாங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதை நாங்கள் சரி பண்ணிப்போம். முக்கியமாக WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் நம்மளுக்கு யூஎஸ்க்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து பேசி தீர்த்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ரெண்டு பேரும் சுமூகமான முறையில் பேசி தீர்த்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து நேற்று நடந்த முக்கியமான ஈவெண்ட். ஓகேவா? ஸோ இது நம்மளுக்கு முக்கியமாக தேவை, ஏன்னா இந்தியாவுக்கும் யூஎஸ்க்குமான ட்ரேட் ரிலேஷன்ஷிப் ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த ஃபோரம் வந்துட்டு ரிவைவ் ஆகியிருக்குது, மீண்டும் புத்துயிர் பெற்றிருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா பிரசாத் ஸ்கீம் பற்றி கொடுத்துருக்குறாங்க. பிரசாத் ஸ்கீமுக்கு கீழே தான் நான் சொன்ன இந்த டெம்பிள் வரும். ஓகேவா? இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு கீழே இந்த சாமுண்டி ஹில்ஸ் வரும். ஸோ அந்த பிரசாத் ஸ்கீம் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது வந்துட்டு பில்கிரிமேஜ் ரிஜுவனேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹெரிட்டேஜ் ஆக்மெண்டேஷன் டிவைன். ஓகேவா? சாரி, ட்ரைவ். இதுதான் இந்த ஸ்கீமுடைய அப்ரிவியேஷன். இது ஒரு சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம். அப்போ வந்து 100% யார் வந்துட்டு இதுக்கு ஃபண்டிங் பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். இது மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் 2014-15 லான்ச் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்ஜெக்டிவோட அப்படின்னா, இப்போ பில்கிரிமேஜ் அதாவது புனித யாத்திரைக்கு போவாங்கல்ல அந்த இடம், அது போக நம்மளுடைய பாரம்பரியம் வந்துட்டு எங்கெல்லாம் ரொம்ப அதிகமான டெஸ்டினேஷன் இருக்குதோ, ஸோ அந்த இடத்தெல்லாம் இன்டெகிரேட்டடாக டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அப்ஜெக்டிவாக வச்சு தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா இந்தியா இஸ் ஃபுல் ஆஃப் ஹெரிட்டேஜ் சைட்ஸ்னா, ஸோ அதனால் அதை அப்ஜெக்டிவாக வச்சு கொண்டு வந்திருப்பாங்க.
இதுக்கு எதுக்கு பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இப்போ டூரிசம் அப்படின்னு வரும்போது அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் டூரிஸ்ட் கன்வீனியன்ஸாக ஒரு பிளேஸ் இருக்கணும், அப்புறம் ஆக்சசபிலிட்டி அங்கே இருக்கணும். ஒரு டூரிஸ்ட் வராங்கன்னா அவங்களுக்கு செக்யூரிட்டி இருக்கணும், அந்த இடம் சுத்தமாக இருக்கணும், அவங்களுக்கு ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதெல்லாம் வந்துட்டு இன்டகிரேட் பண்ணுற மாதிரி வெல் பிளான்டாக இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுபோக இப்போ வந்துட்டு ஒரு ரிலீஜியஸ் டூரிசமாக இருந்துச்சு அப்படின்னா, அப்போ ஒரு கம்ப்ளீட் ரிலீஜியஸ் டூரிசம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். அப்போது அது கொடுக்கறதன் மூலமாக, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம காசி விஸ்வநாத டெம்பிள் எடுத்துக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு சர்ச் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப பழைய கால சர்ச்சாக இருந்துச்சு, இல்லைனா ஒரு அந்த டெம்பிளாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல உள்ள டூரிசம் அப்படிங்கிறது வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ சீக்கியர்கள்லாம் கூட புனிதஸ்தலம் யாத்திரை போவாங்கள்ல, ஸோ இப்போ அவங்க எந்த மதத்தினர் போனாலும் அவங்களுக்கு வந்துட்டு ரிலீஜியஸ் டூரிசம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும். அது போக அங்கே உள்ள எக்கனாமியை பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஏன்னா அந்த இடத்துல நிறையா ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் இருப்பாங்க, ரோட்டில் விற்கிறவங்க. ஸோ அப்போ அதையும் வந்துட்டு எக்கனாமிக் க்ரோத் பண்ணுற மாதிரி இருக்கணும். தென் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டாக இருக்கணும், அங்கே உள்ள லோக்கல் கம்யூனிட்டி பீப்புளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஆப்ஷன் கொடுக்கணும். இதெல்லாம் அப்ஜெக்டிவாக வச்சு தான் இந்த பிரசாத் ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. தென் இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அதாவது இப்போ ஒரு ஏரியா இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து குருத்வாரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துல இந்த பிரசாத் ஸ்கீம் கொண்டு வரோன்னா அங்கே வந்து என்ட்ரி பாயிண்ட், அதாவது ரயில், ரோடு, வாட்டர் டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்குது, தென் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி, அதாவது அந்த இடத்தோட அந்த பில்கிரிமேஜ் சைட்டோடைய கடைசி ஏரியா வரையும் கனெக்ட் ஆகிடுக்குதா. அதுபோக இன்ஃபர்மேஷன் சென்டர்ஸ், அங்கே வந்து இன்டர்பிரிட்டேஷன் சென்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க, எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத பற்றி. தென் ஏடிஎம் வந்து கொடுக்குறாங்க, ஏன்னா டூரிஸ்ட்டுக்கு வந்து ஏடிஎம் இருந்துச்சுன்னா மணி ஸ்வைப் பண்ணிக்கலாம்ல, அதனால். தென் அங்கே இருக்கிற டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு ஈகோ ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறாங்க, ஏன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கும்போது ஈகோ ஃப்ரெண்ட்லியாக கொண்டு வராங்க. தென் அங்கே இருக்கிற ஏரியா வந்து லைட்டனிங் பண்ணுறாங்க, தென் ஒளிமயமாக்குறாங்க. எதன் மூலமாக அப்படின்னா ரெனியூபிள் எனர்ஜி மூலமாக, சரியா? அது போக அங்கே வந்து பார்க்கிங், அதுக்கப்புறம் குடித்தண்ணி, டாய்லெட், தென் ரெஸ்ட் ரூம், அது போக ஃபஸ்ட் எய்ட் சென்டர்ஸ், தென் அங்கே இருக்கிற ஷாப்ஸ், இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, இது எல்லாமே வந்துட்டு டெவலப்மெண்ட் பிளான்டாக கொண்டு வராங்க. அதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஸோ இதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன ஆகும், நிறைய பேர் வந்துட்டு இன்னும் அந்த இடத்துக்கு போக ஆரம்பிப்பாங்க. ஸோ டூரிசம் அப்படிங்கிற செக்டர் வந்து வளரும். அதே மாதிரி புனித யாத்திரை போகிறவங்களோட எண்ணிக்கையும் அதிகமாகும், நம்மளுடைய பாரம்பரிய டூரிசம் அதுவும் வந்துட்டு அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஒரு இடத்த வந்துட்டு இந்த இடத்துல இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, அதுக்கு சில க்ரைட்டீரியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், அது வந்து பில்கிரேஜ் டெஸ்டினேஷனாக இருக்கணும். ஓகேவா? அது புனித யாத்திரை போகிற இடமா இருக்கணும். அதுக்குன்னு வந்து இந்த புனித யாத்திரை சம்மந்தமான லீனேஜ்னா அந்த புனித யாத்திரை சம்மந்தமான இடமா அது இருக்கணும். அதோடைய முன்னோடி, அதாவது அதோடைய வரலாறு வந்து அதை சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். அப்புறம் நிறைய பேர் வந்து போயிட்டு வந்து நாலு பேருக்கு அதை வந்து சொல்கிற மாதிரி இடமாகவும் இருக்கணும். தென் ஹெரிட்டேஜ் சைட், ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னா இப்போ வந்துட்டு பழங்காலத்தில் உள்ள சிட்டி, அது போக இப்போ வந்து டூரிஸ்ட் ஃபுட்ஃபால், டூரிஸ்ட் ஃபுட்ஃபால்னால் டூரிஸ்ட் வந்துட்டு அந்த இடத்த டெஸ்டினேஷனாக வச்சு போகணும்னு நினைப்பாங்களே அந்த இடம். அது போக இப்போ மானுமெண்ட்ஸ், அது போக அந்த இடம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட இடமாக இருக்கணும், இந்த மாதிரி இடம்லாம் அங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஏரியா வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த செலெக்ஷனுக்காக பண்ணதுக்கப்புறம் ஒரு இன்டெக்ரல் பிளான் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த இன்டெக்ரேட்டட் பிளானை யார் ப்ரிப்பேர் பண்ணி சப்மிட் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த செலெக்ஷன் கமிட்டி தான் பண்ணுவாங்க. யாருக்கு சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னா, இன்டெகிரேட்டட் பிளான் அப்ரூவல் கமிட்டிக்கு. ஓகேவா? ஸோ அந்த நேஷனல் இன்டெகிரேட்டட் பிளான் கமிட்டிஸ் இருக்குது அப்ரூவல்க்காக. இது யார் வந்துட்டு சேர் பண்ணியிருப்பானா, செக்ரட்டரி. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசமில் உள்ள செக்ரட்டரி தான் அது வந்து சேர் பண்ணியிருப்பார். இவங்க தான் அந்த இன்டெகிரேட்டட் பிளானெல்லாம் அப்ரூவ் பண்ணுற ஃபைனல் அத்தாரிட்டி. ஓகேவா? ஸோ இதுக்கு கீழே தான் இப்போ வந்து சாமுண்டி ஹில்லில் வந்துட்டு இந்த சைட்டாக அறிவிச்சிருக்கிறாங்க. இது எங்கே இருக்குதுன்னா மைசூரில், அதாவது கர்நாடகாவில் இருக்குது. இங்கே வந்து சாமுண்டேஸ்வரி டெம்பிள் இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? ஏன்னா இந்த சாமுண்டி ஹில்லோடைய டாப்பில் இது இருக்குது. இது வந்து ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி அவங்களுக்காக கட்டப்பட்ட கோயில் அப்படின்றாங்க. அப்புறம் இதில் கிருஷ்ணராஜ உடையார் 3 தான் அந்த கோபுரத்தை வந்துட்டு கோல்டால் கட்டியிருப்பார், இதோடைய எண்டிங்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இது போக அங்கே வந்து மகாபலேஸ்வர டெம்பிள் இருக்குது. இது வந்துட்டு ஹொய்சாலா ரூலோடைய பிகினிங்கில் கட்டப்பட்ட டெம்பிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அது போக வந்துட்டு அங்கே கொலசல் நந்தி ஸ்டாச்சு இருக்குது. இது இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஸ்டாச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த நந்தி வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சிவனுடைய வாகனமாக இதை வந்து கருதுவாங்க. இது வந்து 16 உயரமாக இருக்கும். அப்புறம் இதோடைய லென்த் அப்படின்னு பார்க்கும்போது 25 feet இருக்கும். ஓகேவா? இது வந்துட்டு யார் அதை கிரியேட் பண்ணியிருப்பா அப்படின்னா, தோடா தேவராஜா உடையார் அவர் தான் வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். ஓகேவா? இது எதுக்காக வந்துட்டு இந்த இதை இப்படி சூஸ் பண்ணதுக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளானாக சூஸ் பண்ணதுக்கு நிறைய பேர் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா, ஆக்சுவலி சாமுண்டி ஹில்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளான் கொண்டு வந்தோம்னா அப்போ டூரிசம் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும், ஆந்த்ரோபோஜெனிக் ப்ரெஷர் வந்துட்டு அந்த ஏரியாவுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த ஏரியா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ரொம்ப வீக் ஆக ஆரம்பிச்சிடும், அது ஹில் ஏரியாவில் ஆல்ரெடி. அதனால நிறைய பேர் வந்து இதுக்கான கன்சர்ன் வந்து தெரிவிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு இன்னைக்கான செகண்ட் ஆர்டிக்கல். தென் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ASER ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட், இது டேட்டா பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா பிரதாம் ஃபவுண்டேஷன். ஓகேவா? இது வந்து ஒரு சிட்டிசன் லேட் ஹவுஸ்ஹோல்ட் சர்வே. ஹவுஸ்ஹோல்டில் போயிட்டு நீங்கள் உங்களோட பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களா, எந்த இதுக்கு அனுப்புறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சர்வே. ஓகே? ஸோ இது வந்துட்டு ஃபுல் ஃபோக்கஸ் இந்த வருஷம் எதுக்காக எடுத்திருப்பாங்க அப்படின்னா,
குழந்தைங்க வந்துட்டு ப்ரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் வந்துட்டு சேர்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து தான் டியூஷன் சென்டருக்கு. ஓகேவா? பட் இதோட முக்கியமான ஃபோக்கஸ் என்னென்னா குழந்தைங்களோட ஸ்கூலிங் அவங்களுடைய லேர்னிங் ஸ்டேட்டஸை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறது தான். ஸ்கூலிங் ஸ்டேட்டஸ் அப்படிங்கும்போது எந்த குழந்தைலாம் 3-16 வயசுக்குள்ளே இருக்குதோ அவங்களாம் ஸ்கூலுக்கு போகிறாங்களா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அதே மாதிரி இப்போ சின்ன குழந்தைங்களாக இருக்கிறாங்கன்னா 5-16 வயசில் உள்ளவங்களால் ரீட் பண்ண முடியுதா, சிம்பிளான சென்டென்ஸை, அப்புறம் அவங்களுடைய பேசிக்கான சம்மெல்லாம் பண்ண முடியுதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ரூரல் சர்வே, இது இம்பார்ட்டண்ட்டான வேர்ட். இது அர்பன் சர்வே கிடையாது, ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட் வந்துட்டு ரூரல் சர்வே. இதில் என்ன ஏரியாலாம் கவர் பண்ணுவாங்கன்னா குழந்தைங்க வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு ஸ்கூல் போகிறாங்க, அவங்களோட என்ரோல்மெண்ட் எவ்வளோ, அப்புறம் வந்து டியூஷன் கிளாஸஸ் வந்துட்டு எவ்வளோ காசு கொடுத்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க, ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குதா, இப்போ வந்துட்டு லேர்னிங் சப்போர்ட், இப்போ ஒரு குழந்தை வந்து வீட்டில் படிக்குதுன்னா அதுக்கு என்ன சப்போர்ட் ஃபேமிலியிலேருந்து கொடுக்குறாங்க, அப்புறம் லேர்னிங் மெட்டீரியலுக்கான ஆக்சஸ் இவங்களுக்கு கிடைக்குதா. அதுபோக இப்போ குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா கோவிட் ப்ரிவென்ஷன் மெஷர்ஸில் வந்துட்டு அவங்க என்ன மாதிரி லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க, அதில் லேர்ன் பண்ணுறதுல என்னென்ன ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சேலஞ்சஸ்லாம் கேதர் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த டைம் 2021க்கானது வந்து 16th ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட். இது வந்துட்டு பேண்டமிக் டைமில் ப்ரைவேட் கோச்சிங் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுல ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. 5-16 வயசுக்குள்ளே உள்ள பிள்ளைங்க வந்துட்டு அதிகமாக இந்த பேண்டமிக்கில் வந்துட்டு ப்ரைவேட் கோச்சிங் வந்து சேர ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த ப்ரைவேட் கோச்சிங் அப்படிங்கும்போது டான்ஸ், மியூசிக், ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு இதில் சேர்த்துக்க மாட்டாங்க. ஆன்லைனில் தென் ஆஃப்லைனில் எடுக்கிற டியூஷன், படிப்பு சம்மந்தமானது மட்டும் கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ இன்சிடென்ஸ் ஆஃப் டியூஷன் அப்படிங்கிறது எல்லா ஸ்டேட்லேயுமே அதிகமாக இருக்குது, ஆல்மோஸ்ட் அப்படின்றாங்க. ஆல்மோஸ்ட்னா ஓரளவு. ஓகேவா? அதுபோக இப்போ டியூஷன் எடுக்கிற குழந்தைங்க, ஓகேவா, அதாவது டியூஷனில் சேர்றவங்க 2018-2021 அப்படின்னு பார்க்கும்போது எல்லா வயசுலேயும் வந்து அதிகமாக தான் செஞ்சுருக்காங்க. ஓகேவா? இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 37% இருக்காங்க, இங்கே 39%, இங்கே 38%, இங்கே 41%. ஓவராலாகவும் பார்க்கும்போது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இங்கே டியூஷனில் சேர்ந்தவங்களோட எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, அவங்க அதிகமாக தான் டியூஷன் போகிறாங்க. ப்ரைவேட் ஸ்கூல்லையும் வந்துட்டு அதோட நம்பர் லாஸ்ட் இயரை விட அதிகமாக தான் செஞ்சிருக்குது, ஓவராலாகவும் அதோட நம்பர் அதிகமாக தான் செஞ்சிருக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு செக்ஸ் பார்க்குறாங்க, அதாவது பாய்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு, கேர்ள்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு, ஓவரால் இதுலேயும் மூணுலேயும் என்ன இருக்குதுன்னா அதிகமாக தான் செஞ்சுருக்குது. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கேர்ள்ஸும் அதிகமாக, பாய்ஸும் அதிகமாக, ஓவராலாகவும் அதிகமாக தான் டியூஷன் சென்டர் போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இப்போது ரீ ஓப்பனிங்க்கு அப்புறமா, அதாவது இது ஸ்கூல் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ரீ ஓப்பனிங்க்கு அப்புறமா என்ன இருக்குதுன்னா இந்த பர்சன்டேஜ் அப்படியே குறைய ஆரம்பிச்சிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்கூல் வந்து ரீ ஓப்பன் ஆகிடுச்சு இல்லை, அதனால். ஓகேவா? இதை வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் இந்த மாதிரி ஸ்கூல் க்ளோஸ் ஆனதுனால டியூஷன் சென்டர் அதிகமாச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்கூல் ரொம்ப நாளாக க்ளோஸ் ஆகிருந்துச்சு, அதனால குழந்தைங்க வந்துட்டு படிக்கணும், படிப்பை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மேபி அந்த ரூரலில் உள்ளவங்க என்ன பண்ணியிருக்கலாம்னா பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட டியூஷன் கூட்டிருக்கலாம். ஓகேவா? இன்னொன்று, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டலாம் டியூஷன் விடும்போது நம்மளால் ஃபீஸ் என்ன பண்ண முடியும், நெகோஷியேட் பண்ண முடியும். இந்த மாதம் சொல்லனாலும் அடுத்த மாதம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும் இல்லையா? அதுபோக இப்போ வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து சேர்க்கறதுக்கான ஃபீஸ் வந்து பேண்டமிக் டைமில் வந்துட்டு இருந்திருக்காது, ரீஓப்பனிங்க்கு அப்புறமேட்டும் கொஞ்சம். ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு ப்ரைவேட் டியூஷனில் வந்துட்டு ஸ்பெஷல் கேர் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சேர்த்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரீசன்ஸாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, ஒருவேளை அந்த வீட்டில் உள்ள அம்மா அப்பாவுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க முடியாமல் இருந்திருக்கலாம், அதனால் அவங்க வந்துட்டு டியூஷனுக்கு அனுப்பலாம். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஓகேவா? இருந்தாலும் இதில் வந்துட்டு டியூஷனுக்கு சேர்ற பிள்ளைங்களோட பேரண்ட் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அதை நம்ம மூணாக பிரிக்கலாம். ஒன்று வந்துட்டு லோ, லோ அப்படிங்கிறது அஞ்சாப்பு, அஞ்சாப்புக்கு கீழே படித்தவங்க. ஹை அப்படிங்கிறது 9th ஸ்டாண்டர்ட் அபவ். ஓகேவா? ஸோ இந்த இதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்டவங்க மீடியம். ஆனால் நம்ம நல்லா பார்த்தோன்னா நம்ம என்ன நினைப்போம், லோவில் உள்ளவங்களுடைய பேரண்டால் தான் சொல்லிக் கொடுக்க முடியாது, அதனால் அவங்க தான் அதிகமாக டியூஷனுக்கு அனுப்புவாங்க பிள்ளைங்களன்னு நம்ம யோசிப்போம்ல. பட் இட்ஸ் டோட்டலி ராங். இந்த ஹை லெவலில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அதிகமாக அவங்களோட பிள்ளைங்களை வந்துட்டு டியூஷனுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்றதும் இந்த ரிப்போர்ட்டோடைய ஒரு அவுட்கம். ஓகே, இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தென் ஸ்டேட் வைஸாக என்ன ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நிறைய ஸ்டேட்டில் ப்ரைவேட் டியூஷன்ஸ் வந்துட்டு ஆவரேஜ் விட அதிகமாக இருக்குது. ஆவரேஜ் அப்படிங்கிறது 39.2. ஓகேவா? இந்த 39.2 விட இங்கே பாருங்கள் ஜார்கண்ட், அது போக நாகாலாந்து, அதுக்கப்புறம் அருணாச்சல் பிரதேஷ், தென் இங்கே நம்ம பார்க்கும்போது ஒடிஷா, அப்புறமா இந்த 49 வந்து மணிப்பூர், 76 வந்து வெஸ்ட் பெங்கால், இங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? சில ஸ்டேட்டில் இந்த ஆவரேஜ் விட கம்மியாக இருக்குது. அது எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த ராஜஸ்தான், தென் தமிழ்நாடு, ஹிமாச்சல் பிரதேஷ், சத்தீஸ்கர், இங்கெல்லாம் வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கேரளாவில் மட்டும் பார்க்கும்போது இந்த சர்வே எடுக்கும்போது இந்த டியூஷன்ஸ் படித்தவங்களோட நம்பர் குறைஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அது நடந்த ஒரே ஒரு ஸ்டேட் வந்து கேரளா அப்படின்றாங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் கேரளாவில் வந்து படித்தவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம், என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகம் அப்படின்ற மாதிரி படிச்சிருப்போம்ல, அதனால். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். மேபி எக்ஸாமில் வந்துட்டு நம்மளுக்கு பேண்டமிக்னால என்னென்ன மாதிரி சுச்சுவேஷன் வந்துட்டு எஜுகேஷனில் என்ன இம்பாக்ட் ஏற்பட்டுச்சு அப்படி கேட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பாக அதில் தெரிஞ்சிருக்கணும் சொல்கிறதுக்கு. ஓகேவா?
தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாரத் கௌரவ் ஸ்கீம் பற்றி கொடுத்துருக்குறாங்க. இது வந்துட்டு ஒரு தீம் பேஸ்டு டூரிஸ்ட் சர்க்யூட் ட்ரெயின். இப்போ ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ஒரு ரிலீஜியஸ் பிளேஸ்க்காக, இப்போ அயோத்தின்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ அயோத்தியா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இப்போ அந்த அயோத்திக்கு போகிறதுக்கான தீம் பேஸ்டு ட்ரெயின் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அது ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம், ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு சொசைட்டியாக இருக்கலாம், இல்லைனா ஒரு கூட்டமைப்பாக சேர்ந்து இதை வந்து உருவாக்கலாம், ஓகேவா? ஸோ அந்த உருவாக்குறவங்களுக்கு என்ன தீம் செட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. அது போக இப்போ பேசஞ்சர்ஸ் வராங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன பேக்கேஜஸ் கொடுக்கணும், அந்த பேக்கேஜஸ்க்கு எவ்வளோ காசு கொடுக்கணும், எவ்வளோ காசு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரைட்ஸும் உங்களுக்கு இருக்குது. தென் அந்த ட்ரெயினோட இன்டீரியரை டிசைன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அந்த ட்ரெயினை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது, பிராண்ட் பண்ணுறது, அது வந்து ட்ரெயின்குள்ளேயும் பண்ணலாம், வெளியிலையும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமே இப்போ கோச்சு சாய்ஸ் பண்ணுறதும், எவ்வளோ தூரத்துக்கு அதில் ப்ரைஸ் செக்மெண்ட்ஸ் இருக்குது, ஏன்னா ப்ரைஸ் வந்து மாறும் இல்லையா, ஃபர்ஸ்ட் கோச் செகண்ட் கோச், ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிறதுக்கும் இவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, டூரிசம் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அங்கே வந்து ப்ரொஃபஷனல்ஸ் உள்ளே வருவாங்க. ஸோ டூரிசமில் வந்துட்டு அதுக்கடுத்த கட்டத்துக்கு நம்ம போவோம். இப்போ ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு ரெண்டே ரெண்டு தான் பண்ணுறோம். ஒன்று வந்து குட்ஸ் வந்துட்டு ஏற்றி போகிறோம், இன்னொன்று வந்து நம்ம பீப்புள் பேசஞ்சர்ஸ் ஏற்றி போகிறோம், ஓகேவா? இது தேர்ட் ஒன் டூரிசம் அப்படிங்கிறதையும் தேர்ட் செக்மெண்ட்டாக கொண்டு வந்த மாதிரி இருக்கும் இந்த கௌரவ் ஸ்கீம் மூலமாக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் இப்போது இது வந்து ஒரு ரெகுலர் ட்ரெயினாக இருக்காது இந்த கௌரவ். இப்போ வந்து என்ன டைமில் மட்டும் வைப்பாங்க அப்படின்னா, ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் மட்டும்தான் வைப்பாங்க. பட் இதுக்குன்ட்டு ஒரு ஸ்பெஷல் டைம் டேபிள் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் கன்சூமர் சப்போர்ட் யூனிட் ஒன்று வந்து செட் பண்ண போகிறாங்க. எதுக்காகனா, இப்போ வந்து சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்களா, ஸோ இப்போ அவங்களுக்கு வந்துட்டு உதவி பண்ணுறதுக்காக இந்த கஸ்டமர் சப்போர்ட் யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஓகேவா? தென் இதனால் என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா, இந்தியாவுடைய டூரிசம் பொட்டென்ஷியல் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அப்போ இந்தியாவுடைய ரிச் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் வந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது பப்ளிக் அண்ட் ப்ரைவேட், ஓகே? ஸோ ரெண்டு பேரையும் வந்துட்டு இந்த இதில் நம்ம இன்வால்வ் பண்ணுறதுனால காம்படிஷன் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் டூரிசம் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இங்கே வர்றதுனால டூரிசம் ஆக்டிவிட்டி வந்து ஃபினான்ஷியலி வயபிளாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் லாஸ்ட் ஒன், நேஷனல் பேங்க் ஃபார் ஃபினான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட். இதை யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு ஆக்ட் மூலமாக நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து ஒரு கார்ப்பரேட் பாடியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இதோடைய கார்ப்பரேட் பாடியோடைய ஹெட் ஆஃபீஸ் மும்பையில் இருக்குது. இது ஒரு நியூ டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றாங்க. ஒரு ஆக்ட்டுக்கு கீழே தான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆக்ட் வந்து தி நேஷனல் பேங்க் ஃபார் ஃபினான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் 2021. இதோடைய ஷேர் கேபிட்டல் வந்துட்டு 1,00,000 crore அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதில் 100% ஷேர் வச்சுருக்கும். போக போக 26%க்கு அதை ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? தென் இதோடைய அப்ஜெக்டிவ் என்ன, ஏன் இந்த மாதிரி ஒரு பேங்க் கொண்டு வரணும் அப்படின்னா, டெவலப்மெண்டல் அப்ஜெக்டிவ், இன்னொன்று வந்து ஃபினான்ஷியல் அப்ஜெக்டிவ். டெவலப்மெண்டல் அப்ஜெக்டிவ் அப்படின்னு வரும்போது, இப்போ லாங் டேர்ம் நான் ரீகோர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்சிங்காக இவங்க இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ டொமஸ்டிக் பாண்ட் வழியாக, அதை மாதிரி டெரிவேட்டிவ் மார்க்கெட் இந்த வழியாக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது ஏதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டு இவங்க ஃபண்டிங் கொடுப்பாங்க. இவங்க கொடுக்குற காசில் இருந்து ப்ராஃபிட் வரும்ல, ஸோ அந்த ப்ராஃபிட்லேருந்து இவங்க கொடுத்த காசை இவங்களுக்கு திருப்பி கொடுத்தா போதும், ஓகேவா? ஸோ அதான் வந்து நான் ரீகோர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்சிங். அது போக ஃபினான்ஷியல் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது வந்துட்டு டைரக்டாகவோ இல்லைனா இன்டைரக்டாகவோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லெண்டிங்னா கடன் கொடுப்பாங்க, இல்லைனா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ ரெண்டுமே இவங்க பண்ணுவாங்க. அது போக ப்ரைவேட் செக்டர் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களா, ஸோ அவங்கள வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுறது. அது போக இப்போ இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு இந்தியாவில் இருப்பாங்க, இல்லைனா பாதி இந்தியாவில் இல்லைனா பாதி அவுட் சைடில் இருந்தும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க, ஓகே? அது போக இதில் வந்துட்டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இதை இவங்க தான் இதை கவர்ன் பண்ணுவாங்க. இதோட சேர்பர்சனை யார் அப்பாயின் பண்ணுவாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஆர்பிஐ கூட சேர்ந்து கலந்து பேசிட்டு அப்பாயின் பண்ணுவாங்க. ஸோ இதோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அதுக்கு ஒரு வினையூக்கியாக இந்த பேங்க் செயல்படும். அது போக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர் அப்படிங்கிறது நம்மளுடைய கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஃபண்ட் ஸ்டார் அப்படின்னா, நிறையா ஃபண்ட் வந்து இல்லாமல் கஷ்டப்படுற ஒரு செக்டர், ஓகேவா? ஸோ அப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஃபண்டு கொடுக்குற மாதிரி இந்த ஸ்கீம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா? ஓகே, இன்னைக்கு நியூஸ் அனாலிசிஸ் அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.